நண்பர்கள் அனைவருக்கும் என்ன மறந்த வணக்கம். இனிமேல் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த பவர் பேங்க் பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த பவர் பேங்க் என்ன, நார்மலா வந்து பவர் பேங்க் வந்து முன்னாடி வந்து 10,000 mAh 15,000 mAh அந்த மாதிரி நம்ம வாங்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து நம்மளோட யூசேஜ் அதிகமா இருக்கும்போது, தேவைகள் அதிகமா இருக்கும்போது கண்டிப்பா நம்ம வந்து பவர் பேங்க் வந்து கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு நம்ம போய் தான் ஆகணும். இந்த பவர் பேங்க் பாத்தீங்கன்னா 20,000 mAh பேட்டரியோட கெப்பாசிட்டியோட இது எம்ஐ பிராண்ட்ல இருந்து நம்ம வந்து வந்திருக்கு. இந்த பவர் பேங்க் வந்து நான் வந்து 100 marks வந்து 80-85 marks கொடுக்கலாம், அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இருக்குது. இன்றைக்கு வரைக்கும் பேட்டரி பேக்கப்பு அந்த நான் ஃபஸ்ட் டே நான் வாங்கும்போது எந்த அளவுக்கு பியூராக நின்றுச்சோ அது அதே மாதிரி இன்றைக்கு வரைக்கும் நல்லா தான் நிற்குது. இந்த பவர் பேங்கோட ரேட் அண்ட் ஃபியூச்சர்ஸ் இதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் எப்படி இருக்குங்கிறத பற்றி நம்ம ஆன்லைனில் வந்து இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு வந்துடலாம். வந்ததுக்கப்புறமா இது எப்படி எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, இதோட என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, என்னென்ன ஸ்பெக் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம அடுத்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம இதோட டீட்டெயில்ஸை ஆன்லைனில் வந்து இப்போ எவ்வளோ ரேட் இருக்குது, இப்போ எந்த மாதிரி வந்து ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட மொபைல் ஃபோனில் வந்து நான் வந்து அமேசானில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். அமேசானை இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா October 17, 2021 வந்து நான் வாங்கியிருந்தேன் எம்ஐ பவர் பேங்க். இதை இப்போ ஓப்பன் பண்ணலாம். ரேட்டுமே இப்போ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தாங்க இருக்குது. அப்போ வாங்கினதை விட இப்போ வந்து ரேட்டு கம்மியாக இருக்குன்னு பார்த்தா இப்போ வந்து அதிகமாக இருக்குது. ரேட்டும் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம முதல்ல பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எம்ஐ பவர் பேங்க் 3i 20,000 mAh. இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 18W ஃபாஸ்ட் சார்ஜ் அண்ட் பிடி சார்ஜிங், இன்புட் டைப் சி அண்டு மேக்ரோ டைப் சி அண்டு மைக்ரோ யூஎஸ்பி, ட்ரிபிள் அவுட்புட்டு சாண்ட்ஸ்டோன் பிளாக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதோட டீட்டெயில்ஸ் வந்து நம்ம கீழே வந்து ஸ்பெக்கை ஒன் டைம் வந்து நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். பார்த்தீங்கன்னா பிராண்ட் வந்து எம்ஐ பிராண்டு தான். இதில் வந்து கனெக்டட் டைப் வந்து யூஎஸ்பி டைப் வந்து மைக்ரோ யூஎஸ்பி ரெண்டு டைப் இருக்குது. ரெண்டுமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சி டைப்பும் இருக்குது. ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சாம்சங் சார்ஜரும் நம்ம இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு அவுட்புட் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா டைமென்ஷன்ஸ் வந்து இவ்வளோ சென்டிமீட்டர்ஸ் போட்டிருக்காங்க. வெயிட் வந்து சுமாராக 400 gramக்கு அதிகமாக தான் இருக்குது. ஒரு 1/2 kg நம்ம கையில் வச்சுக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா 20,000 mAh பேட்டரி வந்து லித்தியம் பாலிமர் பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்குது. இதில் அவங்க வந்து சார்ஜிங் டைம் வந்து 7 hours கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாகவே சார்ஜிங் டைம் வந்து சீக்கிரமாக தான் சார்ஜ் ஆகிறது இல்லை. நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணதில் வந்து நைட்டு தூங்கும்போது சார்ஜ் போட்டு வச்சோன்னா காலில் வந்து ஃபில் ஆகுது. மற்றபடி 3-4 மணி நேரம் போட்டோன்னா கண்டிப்பாக ஃபில் ஆகாது. கொஞ்சம் லாங் டைம் வந்து எடுத்துக்கிடுது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் பவர் மேனேஜ்மெண்ட், 6 months டொமஸ்டிக் வாரண்டி. சரி, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. வாரண்டி வந்து மேக்ஸிமம் இது வந்து எம்ஐ பிராண்டு மேக்ஸிமம் நல்ல அளவாக வந்து எம்ஐ பிராண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சொல்கிறதுக்கு வேறு எதுவுமே இல்லை. இதை பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபஸ்ட்டு வந்து பவர் பேங்க் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மொபைல் ஃபோன் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டு சார்ஜிங், 18W ஃபாஸ்ட்டு சார்ஜிங்கில் வந்து சப்போர்ட் ஆகும். இன்னொன்று அதே அட்டே டைமில் வந்து நீங்கள் இன்னொரு மொபைலுக்கும் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த அளவுக்கு சார்ஜிங் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்காது, கொஞ்சம் நார்மலாக ஆகும். இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் 4 ports இருக்குது. இதில் வந்து 2 ports யூஎஸ்பி அவுட்புட் போர்ட்டு அண்டு தென் அடுத்து நடுவில் இருக்கிறது வந்து ரெண்டுமே வந்து சி டைப் அண்டு மைக்ரோ யூஎஸ்பி ரெண்டுமே இருக்குது. அது வந்து சார்ஜ் போடுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுலேருந்து வந்து அவுட்புட் வந்து நம்ம வந்து 2 outputs நம்ம எடுத்துக்கலாம். இப்படி பார்த்தீங்கன்னா 4 ports இதில் இருக்குது. அடுத்து கீழே வந்தீங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ் அவ்வளோதான். இது 20,000 mAh கொடுத்துருக்காங்க. அப்புறமா இது நீங்கள் சப்போஸ் நீங்கள் வாங்கினீங்கன்னா இது வந்து பக்கா சீல்டு பேக்கேஜாக இருக்குது அப்படின்னு பார்த்து வாங்குங்க. எனக்கு ஃபஸ்ட்டு வந்து சீல்டு பேக்கேஜாக இல்லாமல் வந்துச்சு, நான் ரிட்டர்ன் பண்ணி அப்புறமா நான் புதுசு நான் வாங்கினேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரேட்டை பார்த்தீங்கன்னா இதில் வந்து இப்போது 1,900 ரேட் வந்து போட்டிருக்காங்க. நான் அன்னைக்கு வாங்கும்போது என்ன ரேட் இருந்துன்னு பாருங்கள். இதில் கீழே வந்து வியூ ஆர்டர் டீட்டெயில்ஸ், 1 இயருக்கு முதல் நான் வாங்கும்போது அதோட ரேட்டை வந்து பாருங்கள், 1499 ரூபா. அப்போ வந்து ஒரு சில 100-150 ரூபா ஆஃபர் போயிட்டு ஒரு 1300 அந்த அளவுக்கு கிடச்சிச்சு. இப்போது இது மட்டும் இல்லைங்க, எல்லா பவர் பேங்குமே நான் இப்போ செக் பண்ணி பார்த்துட்டேன், எல்லாமே ரேட்டு காஸ்ட்லியாக தான் இருக்குது. கொஞ்சம் ரேட்டு காஸ்ட்லியாக இருந்தாலும் நமக்கு நல்லா இருக்கணும், பிராண்டடாக நல்லா வந்து அது உழைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இது வந்து நீங்கள் வாங்கலாம். என்னோட சஜஷன் அவ்வளோதான். நான் வந்து யூஸ் பண்ணுறதும் நல்லா இருக்குது அப்படிங்கிறது தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து நம்ம இப்போ வந்து ஃபிசிக்கலாக அதை வந்து நம்ம வந்து இப்போது எப்படி எப்படி அது இருக்குது அப்படிங்கிறது நம்ம இப்போ பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம அந்த ஆன்லைனில் பார்த்தது மாதிரியே இது போட்டிருக்காங்க, 20,000 mAh. அப்புறமா அதோட டீட்டெயில் சீரியல் நம்பர் அது இது அப்படி இப்படி, அதோட இன்புட் லெவல் எவ்வளவு, அவுட்புட் லெவல் எவ்வளவு, அதோட கெப்பாசிட்டி டோட்டல் A to Z வந்து ஒன் சைடில் வந்து போட்டிருக்காங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பவர் பட்டன், ஒரு பட்டன் மாதிரி, ஒரு பவர் பட்டன் மாதிரி இருக்குது, ஆன் ஆஃப் பட்டன் மாதிரி இருக்குது. இது வந்து நமக்கு வந்து ஒரு மல்டி யூசேஜுக்கு இது யூஸ் ஆகும். இது அடுத்து நான் சொல்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த இதில் நம்ம பார்த்த மாதிரி
நாலு போர்ட் இருக்கு. இது வந்து யூஎஸ்பி போர்ட். இந்த ரெண்டுமே நமக்கு வந்து அவுட் புட் போர்ட். ரெண்டுமே ரெண்டு ஒரே நேரத்தில் வந்து ரெண்டு மொபைல் வந்து சார்ஜ் பண்ணிக்கிட முடியும். ஒன்று வந்து 18, இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் இது போட்டிங்கன்னா 18 வாட்டுக்கு எடுத்துக்கிடும். இது வந்து அடுத்த அதோட கொஞ்சம் கம்மியான வாட்டுக்கு வந்து நமக்கு சார்ஜ் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா சென்டர் பாயிண்ட்ல இருக்கக்கூடிய ரெண்டு போர்ட் இருக்கு. இந்த ரெண்டுமே வந்து சார்ஜிங் போர்ட்டு. இதில் வந்து இது வந்து சாம்சங் பழைய வந்து சாம்சங் சார்ஜரோட இது. இது வந்து சி டைப். இப்போ இருக்கக்கூடிய டைப் சி கேபிள் வந்து நம்ம யூஸ் பண்ணி சார்ஜ் போட்டுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த செட்டில் வந்து எதுவுமே கிடையாது. இதில் வந்து சிம்பிளா எம்ஐ அப்படிங்கிற மாதிரி ஒரு பிராண்டு நேம் கொடுத்துருக்காங்க. மறு சைடு எதுவுமே கிடையாது, பிளைனாக தான் இருக்கு. அடுத்து இந்த பட்டனுக்கு வரலாம். இந்த பட்டனை வந்து நீங்கள் லாங் ப்ரெஸ் அப்படி பண்ணீங்கன்னா, இந்த பாருங்க நான் லாங் ப்ரெஸ் பண்ணுறேன். லாங் ப்ரெஸ் பண்ணும்போது இந்த நாலு லைட்டுமே பிளிங்க் ஆகிட்டு இருக்கும். இது வந்து நிறைய பேருக்கு, இந்த எம்ஐ பவர் பேங்க் வச்சிருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு இது எப்படி இது யூஸ் ஆகுது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. இவன் இந்த நாலுமே இப்படி ஒரே நேரத்தில் பிளிங்க் ஆகிட்டு அப்படி இருந்துச்சுன்னா ஃபுல் பவரில் சார்ஜ் நம்ம மொபைலுக்கு ஏறுது அப்படின்னு அர்த்தம். இப்படி இருந்துச்சுன்னா மொபைல் ஃபோனுக்கு சார்ஜ் அதிகமாகிடும். இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணணும், மொபைல் ஃபோனுக்கு சார்ஜ் போடுறதுக்கு. அப்புறமா இதை வந்து டபுள் கிளிக் பண்ணுங்கள். இதை வந்து நான் இப்போ டபுள் கிளிக் பண்ணுறேன். இந்த பட்டனை வந்து ரெண்டு தடவை டபுள் கிளிக் பண்ணுறேன். பண்ணும்போது இதோட லைட்டு வந்து எப்படி பிளிங்க் ஆகுது பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த லைட்டு, முதல் லைட்டு, அடுத்து அடுத்த லைட்டு, அடுத்து தென் மூணாவது லைட்டு, அடுத்து நாலாவது லைட்டு. இந்த மாதிரி ஒன் பை ஒன்னா லைட் ஏரியும். இது வந்து எதுக்கு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்மார்ட் வாட்சாக இருக்கட்டும் இல்லைன்னா வேறு ஏதாவது ஸ்மார்ட் டிவைஸாக இருக்கட்டும், சின்ன சின்ன பொருட்களுக்கு வந்து சார்ஜ் போடுறதுக்கு இந்த மாதிரி ஆப்ஷனில் வச்சு நீங்கள் சார்ஜ் போடணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு லோ அவுட்புட் ரேஞ்சு, லோ பவர் அவுட்புட் ரேஞ்ச் வந்து கொடுக்கும். ஹை லெவலில் நீங்கள் வச்சு அது எடுத்தீங்கன்னா பவர் கன்சம்ஷன் வந்து லீக்கேஜ் வேஸ்டேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் பண்ணி சின்ன சின்ன ஸ்மார்ட் வாட்சஸ்கள்லாம் இந்த மாதிரி நீங்கள் வச்சு செட் பண்ணிட்டு போட்டுக்கலாம். இந்த பவர் இந்த மோடை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இதை மறுபடியும் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்படி அதை வந்து சேஞ்ச் ஆகி நம்மளோட மொபைல் ஃபோனுக்கு சார்ஜ் போடக்கூடிய அளவுக்கு வந்துடும். இப்போ எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாகவே நாலு லைட்டுமே பிளிங்காகி எரிஞ்சிட்ருக்கும். இவ்வளோ தாங்க. இந்த எம்ஐ பிராண்டில் எல்லா பவர் பேங்க்லேயுமே இதே மாதிரி தான் சிஸ்டம் செட்டிங்ஸ் வந்து அவங்க வச்சுருக்காங்க. இது நானே ஃபஸ்ட்டு தெரியாமல் நான் வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கேட்டு தான் இது தெரிஞ்சுக்கிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து வேறு எதுவும் சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. இந்த பவர் பேங்க், எம்ஐ பவர் பேங்க் நீங்கள் யாராவது யூஸ் பண்ணுறீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து 10,000 எம்ஏஹெச் பேட்டரி வந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுவீங்க. 10,000 எம்ஏஹெச் பவர் பேங்க் யூஸ் பண்ணுவீங்க. இந்த மாதிரி 20,000 எம்ஏஹெச் பவர் பேங்க் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற அடுத்தடுத்த வீடியோக்கள் மீண்டும் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களுடன் நடைபெறுவது உங்கள் அஜின்.